சார் வணக்கம் திரு வி பி துரைசாமி சார் வணக்கம் சார் நீங்க திமுகவிலிருந்து சற்று முன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறீர்கள் எப்படி பாக்குறீங்க அந்தியூர் செல்வராஜுக்கு மீண்டும் அந்த துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைச்சிருக்கு உங்களை திமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேங்க சொல்லுங்க என்னை பதவியிலிருந்து நீக்கிறது ஆச்சரியமோ அதிர்ச்சியோ கிடையாது நம்பர் டூ அந்தியூர் செல்வராஜுக்கு என் மன நிறைந்த வாழ்த்துக்கள் சார் உங்களை வந்து நீங்க வந்து கலைஞர் காலத்திலிருந்து காலை 9 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் போயிட்டு அங்க வந்து அந்த அளவுக்கு ஆஜராகிட்டு கலைஞருடைய நன்மதிப்பை பெற்றவர் இன்னைக்கு திமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க திரு ஸ்டாலினுடைய தலைமை திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஐ வில் டெல் யூ தி ஆன்சர் அந்த ஒரு தகுதியே தகுதியின்மை ஆகிவிட்டது இல்ல ஸ்டாலினுக்கு தகுதியின்மைன்னு சொல்றீங்களா நோனோ எனக்கு நான் ரெகுலரா ஆபீஸுக்கு வர்றது என்கின்ற தகுதியே மை குவாலிபிகேஷன் பிகம்ஸ் டிஸ்குவாலிபிகேஷன் என் தகுதியே தகுதியின்மை ஆகிவிட்டது திமுக தலைமை உங்களுக்கான உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க தவறிவிட்டதுன்னு சொல்றீங்களா ஆமா ஆமா திரு வி பி துரைசாமி சார் நீங்க வந்து எல்முருகனை போய் பார்த்தது பாஜகவில் சேரணும்னு ஒரு விருப்பம் இருக்குங்களா உங்களுக்கு இல்ல அந்த முடிவு என்ன நான் எடுக்கல நான் பொறுத்திருந்துதான் குடும்ப நண்பர்கள் மற்ற நண்பர்களோட கலந்து பேசிதான் ஒரு முடிவு எடுத்தேன் இல்ல கலைஞர் மீது மிகப்பெரிய அளப்பரிய அன்பை கொண்டவர் திரு வி பி துரைசாமி ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் தலைமை அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்றது ஒண்ணு எழுதிக்கீங்க நான் பதவிக்காக அலையிறவன் அல்ல நான் சந்தர்ப்பவாதி கிடையாது நான் அரசியல்வாதி 5 வருடம் 2 மாதம் ராஜ்யசபா பதவியை தூக்கி எறிந்து விட்டு கலைஞர் அழைக்கிறார் என்று வந்தவன் என் விசுவாசம் இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்பட்டு விட்டது அப்பா பதவி கொடுத்தா தற்போது தலைவர் பறித்துக் கொண்டார் நான் ஒன்றும் இதற்கான பின்புலம் இந்த பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வருகை ஒரு காரணமா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல வேற என்ன தூண்டுதலா இருக்கும் நினைக்கிறீங்களா வேற நம்ம கட்சியில இருப்பவர்களே இந்த தூண்டுதல் வேலையை செய்திருக்கிறார்கள் நீங்க திமுகவின் மீது அளப்பரிய பற்றை கொண்டவர் அதே போல திராவிட இயக்கத்தின் மீது மிகப்பெரிய பற்றை கொண்டவர் அளப்பரிய பற்றை கொண்டவர் இன்னைக்கு நீங்க திமுகவை விட்டு விலகி அதாவது உங்களை நீக்கப்பட்டிருக்காங்கன்ற போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார் மனநிலை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்கு தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறது என்று மனசஞ்சலத்தோடு இருக்கிறேன் அவ்வளவுதான் சார் உங்களுடைய அடுத்த கட்ட வேற பயணம் எப்படி இருக்கும் திரு வி பி துரைசாமி சார் நிச்சயமாக என் பயணம் நெடுந்தூரம் இன்னும் செல்ல வேண்டி இருக்கிறது என் பயணம் நல்ல இடத்துல போய் தி டெஸ்டினேஷன் வில் பி குட் மை ஜர்னி இஸ் குட் இல்ல திராவிட இயக்கத்தின் பற்றாளர் பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஆங்கிலத்துல ஆங்கிலத்துல அழகா சொல்லிட்டேன் நோ நோ மோர் ஃபர்தர் க்வெஸ்சன் என் பயணம் சிறப்பாக இருக்கும் நான் போய் சேருகின்ற இடமும் நல்ல இடமாக இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் அவருக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை இதே மாதிரி கட்சியை நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இணைப்பில் வந்து நிறைய விஷயங்களை பேசிக்கிறீங்க நன்றி திரு வி பி துரைசாமி நன்றி நன்றி நன்றி